हलो व्यूवर्स वेलकम टू नॉन स्टॉप अपडेट्स इनकी नाम पाकपो और मुख्य न्यूस अब पातना तमिल सीमा पल निकर निक समीपकाल पल प्रच्न बाधिपा अभी तक अटिमी सीमा त्रे प्रबल रोमे सोक अतिर्चियम आती है अंदोनो ताक इंडे तमिल सीमा एव्वे बाधपच्छ अभी विषय दिनम दिन नाम पाकट्को अंदर पल अतिर्ची तक दिनम दिन मकल मतलब रोमे परपरपुर अच्छी कुरीपा सोलोम अब கொரோனாவோட இரண்டாவது அலை ஆரம்பித்ததுல இருந்தே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் உயிரிழந்து போயிருக்காங்க. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பல நகைச்சுவை நடிகர்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் உயிரிழந்து போயிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா தொடர்ந்து பல திரை பிரபலங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் மற்ற பிரச்சனைகள்னாலையும் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பல பேர் மருத்துவமனைகளையும் அனுமதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போது தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகரோட மகளும் பிரபல நடிகையுமான ஒருவர் மனநல மருத்துவமனையில் போய் மருத்துவரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் ரொம்ப பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. தமிழ் திரையுலகோட உச்ச நட்சத்திரங்களில் ரொம்பவே முதன்மையானவராக இருக்கவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். அரசியல் சினிமா என் அப்படின்னு ரெண்டுலையுமே தன்னுடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்களில் இவருடைய பல கருத்துக்கள்னால மாற்றம் கொண்டு வர நினைக்கிறவர் தான் கமல்ஹாசன் அவர்கள். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை செஞ்சுருக்காரு. கமல்ஹாசன் அவர்களோட மகள் ஸ்ருதிஹாசன் ஒரு நல்ல நடிகையாகவும் இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் பன்முகத்தன்மை கொண்டவராக தமிழ் சினிமாவில் விளங்கிட்டிருக்காரு. கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது தமிழ் சினிமாவில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்ச அந்த இயக்குனரோட இயக்கத்தில் இப்போ பிரபாஸ் நடிக்கிற சலார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இப்போ நடிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட லாபம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலையும் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க ஸ்ருதிஹாசன் அவர்கள். சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் நாம் மனம் ரீதியாக ரொம்பவே சிரமப்படுறோம் அப்படின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் எவரிடமும் சொல்ல தயங்குறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சைக்காலஜி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, நான் உளவியல் படிச்சிருக்கேன் அதனால் கல்லூரியை விட்டு விலகினாலும் உளவியல் நண்பர்களோடு அடிக்கடி பேசுவேன், சினிமா எப்போதுமே அழுத்தம் தரக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இருந்தாலும் அவ்வப்போது நானும் மனநல மருத்துவர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறத ரொம்பவே வழக்கமாக வச்சுருக்கேன், அதனால் நீங்களும் மனநல மருத்துவர்களை பார்க்குறத ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம அடிக்கடி உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் பிரச்சனைகளை வெளியில் சொன்னால் மட்டுமே அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும், அதனால் யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கக்கூடாது, மனநல மருத்துவர்களை சந்தித்து அதுக்கான விளக்கங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலானது வெளியாகி கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் கமல்ஹாசன் அவர்களோட மகள் ஸ்ருதிஹாசன் அவர்கள் திடீர்னு மனநல மருத்துவமரப்பு ஏன் சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ரொம்ப பெரிய அளவு வைரலாகவும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பார்த்தினா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல செய்திகளுக்கு நான் ஸ்டாப் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.